அனைவருக்கும் வணக்கம். சிவனின் அம்சமாகவும் ராம பக்தராகவும் போற்றப்படும் ஆஞ்சநேயருக்கு தமிழ்நாட்டில் பல கோவில்கள் உள்ளன. ஆனால் ஆஞ்சநேயரே நேரில் வந்து எழுந்தருளிய ஒரு கோவில் தமிழ்நாட்டில் உள்ளதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆம், நாகப்பட்டினம் மாவட்டம் அனந்தமங்கலத்தில் உள்ள அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் 10 கைகளுடன் 3 கண்களுடனும் கருடாழ்வார் சிறகுகளுடனும் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் என்ற திருநாமத்துடன் பக்தர்களுக்கு அருள் புரிகின்றார். ஆஞ்சநேயரின் இத்தகைய தோற்ற சிறப்பை வேறெங்கும் காண முடியாது. இன்றைய பதிவில் நாம் இத்திருத்தலத்தை தரிசிப்போம். அதற்கு முன் நம் ஆலய ஓம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் கமெண்ட் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முதலில் இத்தலத்தின் வரலாறு பற்றி பார்ப்போம். இலங்கையில் போர் முடிந்த பின் ராமன், சீதை, லக்ஷ்மணன், அனுமன் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்தில் தங்கினர். அப்போது அங்கு வந்த நாரதர் ராமனிடம், ராவணன் அழிந்து விட்டான், ஆனால் 2 கொடிய அரக்கர்களான இரத்த பிந்து, இரத்த ராட்சகன் இன்னமும் உயிருடன் கடலுக்கடியில் சிவனை வேண்டி கடுந்தவம் செய்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் தவம் வெற்றி பெற்றால் தங்களின் வலிமையால் அனைவருக்கும் துன்பங்களை தருவார்கள். உலகத்திற்கு பேராபத்து ஏற்படும். ஆகையால் அவர்களை தாங்கள் அழித்து உலகத்தை காக்க வேண்டும் என்று வேண்டினார். ராமன் நாரதரின் வேண்டுகோளை ஏற்று அந்த அரக்கர்களை அழிக்கும்படி ஆஞ்சநேயருக்கு கட்டளையிட்டார். ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி வரம் பெற்றவர், அஷ்டமா சித்திகளும் கற்றவர், அளவிலா ஆற்றல் கொண்டவர். எனினும் மாயாவிகளான அரக்கர்களை வெல்ல இவை மட்டும் போதாது என்பதை உணர்ந்த ராமன் தன்னுடைய வில் அம்புகளை ஆஞ்சநேயருக்கு அளித்தார். மகாவிஷ்ணு தன் சங்கு சக்கரத்தையும், சிவன் திரிசூலத்தையும், பிரம்மா கபாலத்தையும், அம்பிகை பாசம் மற்றும் அங்குசத்தையும், ருத்திரன் மழுவையும் வழங்கினார்கள். கருடாழ்வார் சிறகுகளை அளித்தார். அனைத்துக்கும் மேலாக சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணை வழங்கினார். இப்படி தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களை தாங்கி ஆஞ்சநேயர் 3 கண்களை உடைய திருநேத்திரம் மற்றும் 10 கரங்களை உடைய தசபுஜ கோலத்தில் ஸ்ரீ திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயராக போருக்கு சென்று அரக்கர்கள் மற்றும் அவர்களது படைகளை அழித்தார். தனக்கு அளித்த கடமையை செய்த பின்பு ஆஞ்சநேயர் ராமனை சந்திக்க புறப்பட்டார். வரும் வழியில் இயற்கை அழகு நிரம்பிய இத்தலத்தில் ஆனந்த தாண்டவமாடி இளைப்பாறினார். ஆகையால் ஆஞ்சநேயர் ஆனந்தத்துடன் தங்கிய இந்த இடம் ஆனந்தமங்கலம் என்று பெயர் பெற்றது. தற்போது பெயர் மருவி அனந்தமங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது இத்திருத்தலத்தின் விசேஷங்கள், பிரார்த்தனை சிறப்புகள், திருவிழாக்கள் பற்றி பட்டாச்சாரியார் கூறுவதை பார்ப்போம். அதன் பிறகு ஆலயத்தை தரிசிப்போம். புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்தும் ஹனுமத் சரணாவதேவர் அருள்முகு ராஜகோபால சுவாமி திருக்கோயில் திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமி பிரார்த்தனை தலம் அனந்தமங்கலம். இந்த திருக்கோயிலானது தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருக்கடையூருக்கு இடையே அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் எழுந்திருக்கும் மிகவும் பெருமாள் ராஜகோபால பெருமாள். கும்பகோணம் அருகே மன்னார்குடியில் எப்படி பெருமாள் காட்சி தருகிறாரோ அதே கோலத்துடன் இந்த மாடுமைக்கிய கோலத்துடன் ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். இந்த திருத்தலத்தை எழுந்திருக்கும் ஆஞ்சநேய சுவாமி திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேய சுவாமி என்று அவருடைய பெயர். திருநேத்திரம் என்றால் 3 கண்கள், தசபுஜம் என்றால் 10 கைகள். 3 கண்கள், 10 கைகள், கருடாழ்வார் ரெக்கைகளோடு ஆஞ்சநேய சுவாமி காட்சி தரக்கூடிய ஒரு இடம் உலகிலேயே இந்த ஒரு திருக்கோயில் மட்டும்தான். ராமாயண யுத்தத்துக்கு பிறகு அசுரர்களையெல்லாம் அழித்த ஆனந்தத்தில் ஆஞ்சநேய சுவாமி ஆகாய மார்க்கமாக வருவது செய்யும்போது இந்த க்ஷேத்திரத்தில் பெருமானுடைய தரிசனம் கிடைச்சதாலையும் இந்த கிராமம் ரொம்ப அழகாக ரம்யமாக இருந்தாலையும் ஆஞ்சநேய சுவாமி ஆனந்தமாக தாண்டவமாடினு வந்து இந்த க்ஷேத்திரத்தில் அமர்ந்ததுனால இந்த க்ஷேத்திரத்துக்கு ஆனந்த மங்கலம் என்ற பெயர். தற்பொழுது அது அனந்தமங்கலம் என்று வருவே அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலும் ராஜகோபால பெருமாள், ருக்மணி சத்தியபாமா ஒரே சந்தையில் எழுந்தெழுகிறார். தனிக்கோயில் ஆட்சியரான செங்கமலவள்ளி தாயார் தனியாக சேவை சாதிக்கிறார். இந்த திருக்கோயிலில் இருந்து 1978 வருடம் ஸ்ரீ ஸ்ரீ ராமன், சீதை, லக்ஷ்மண், ஆஞ்சநேய சுவாமி உற்சவ விக்கிரகங்கள் களவாடப்பட்டன.
அந்த மூன்று விக்கிரகங்களும் இப்பொழுது 43 ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் இருந்து மீட்டு வரப்பட்டு திரும்பவும் திருக்கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த திருக்கோயில் எழுந்திருக்கிற ஆஞ்சநேய சுவாமி மூன்று கண்கள் பத்து கைகள் விருளாழ்வார் அத்தியாயரோடு பக்தர்களின் வேண்டுகோள் பக்தர்களின் பரிகாரங்களை நிறைவேற்றி வருகிறார். இந்த ஆஞ்சநேயருக்கு திருமணமாகாமல் இருந்தும் பெண்கள் ஆண்கள் ஐந்து வகையான மாலை பஞ்ச மாலை சாத்தர் என்று சொல்வார்கள். வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடமாலை, எலுமிச்ச மடமாலை ஆகிய மாலைகளை சாத்தி அமாவாசை தினங்களில் மூல நட்சத்திர தினங்களில் அர்ச்சனை செய்தால் அவர்களுக்கு விரைவாக திருமணமாக கண்கூடு. மேலும் இந்த ஆஞ்சநேயர் சேவித்தால் சிம்மன், பிரம்மா, விஷ்ணு, ராமன், சீதை, லக்ஷ்மி, சக்தி, கருடன் ஆகிய அனைவருடைய அருளையும் பெறலாம். இந்த ஆஞ்சநேய சுவாமியானவர் பக்தர்களுக்கு அமாவாசை மற்றும் சனிக்கிழமை மூல நட்சத்திரங்கள் வியாழக்கிழமை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. மார்கழி நட்சத்திரம் மார்கழி மாதம் மூல நட்சத்திரமான அனுமன் ஜெயந்தி விழா இங்கு மிக விமர்சனியாகவும் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி விழாவும் தாயாருக்கு ஆடிவள்ளி தைவள்ளி நவராத்திரி ஊஞ்சல் உற்சவங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டது. இந்த திருக்கோயில் எதிரே தனி சன்னதி கொண்டு எழுதியிருப்போர் திருநேத்திர சதுர் பூஜை வீராஞ்சநேய சுவாமி. உள்ளே ஆஞ்சநேய சுவாமி மூன்று கண்கள் பத்து கைகளோடு விஸ்வரூப தரிசனியாக சேவை சாதிக்கிறார். அவரே இங்கே மூன்று கண்கள் நான்கு திருக்கரங்களோடு சாந்தமூர்த்தியாக சேவை சாதிக்கிறார். இந்த திருக்கோயிலானது 1937 வருடம் மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு 62 ஆண்டுகளுக்கு பிறகு 1999 அதன் பிறகு 2007 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இப்பொழுது திரும்பவும் கும்பாபிஷேகம் செய்வதற்கான முன்னேற்பாடான பாலாலய விழா 16/3/2020 நடைபெற்றிருக்கிறது. தற்பொழுது திருப்பணி பயிர்கள் துவங்கி நடைபெற்று தை மாதம் கும்பாபிஷேகம் பண்ணலாம் என்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறது. பக்தர் அனைவரும் இந்த திருக்கோயில் வந்து தரிசனம் செய்து பெருமாள், தாயார், ராமன், ஆஞ்சநேயரை பெற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிழக்கு நோக்கிய ஆலய கோபுர நுழைவாயிலை கடந்ததும் கொடிமரம், பலிபீடம், கருடாழ்வார் சன்னதி உள்ளன. ஆலயத்தின் தெற்கு பிரகாரத்தில் தனி சன்னதியில் செங்கமலவல்லி தாயார் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் கருணையுடன் அருள்பாளிக்கிறாள். அடுத்து கருடாழ்வார் சன்னதிக்கு எதிரே உள்ள கருவறை மண்டபத்தில் முதல் கருவறை சன்னதியில் மூலவர் ஸ்ரீ வாசுதேவ பெருமாள், ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் கிழக்கு நோக்கி அருள் புரிகிறார். அருகில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால பெருமாள் சத்யபாமாவுடன் தரிசனம் அளிக்கிறார். கருவறையில் ஆண்டாள், சந்தான கோபாலன் ஆகியோரும் பரிவார சன்னதியில் ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் காட்சி தருகின்றனர். அடுத்த கருவறை சன்னதியில் கோதண்டராமர் சீதா லக்ஷ்மணனுடன் அருள்பாளிக்கிறார். மூன்றாவது சன்னதியில் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் மூன்று கண்கள், பத்து கரங்கள் மற்றும் கருடாழ்வாரின் சிறகுகளுடன் அற்புதமாக தரிசனம் அளிக்கிறார். அருகில் உற்சவர் திரிநேத்திர சதுர்புஜ ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார். இத்தலத்திற்கு அருகில் திரிநேத்திர சதுர்புஜ ஆஞ்சநேயர் திருக்கோவில் உள்ளது. இங்கு மூலவராக சங்கு, சக்கரம், நவநீதம், பாசம் ஆகியவற்றை தாங்கி நான்கு கரங்கள் மற்றும் மூன்று கண்கள் கொண்ட தோற்றத்தில் திரிநேத்திர சதுர்புஜ ஆஞ்சநேயர் வடக்கு நோக்கி தரிசனம் அளிக்கிறார். அவருக்கு இடதுபுறம் பூதேவி தாயார் உள்ளார். இத்தலத்திற்கு எதிரில் ஆலய தீர்த்தமான தாமரை குளம் உள்ளது. பிரார்த்தனை சிறப்பு. உடல் மனநலம் குன்றியவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்கள், பில்லி சூனியம் ஏவல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள், நவக்கிரக தோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டால் அவர்களின் குறைகள் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் என்பது நம்பிக்கை. குறிப்பாக சனிக்கிழமை, வியாழக்கிழமை, மாதந்தோறும் வரும் அமாவாசை மற்றும் மூல நட்சத்திர தினங்களில் ஆஞ்சநேயரை வழிபடுவது சிறப்பு. பக்தர்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, துளசி மாலை, வடமாலை, எழுமிச்சை பழ மாலை அணிவித்தும் வெண்ணெய் சாற்றியும் குங்கும அர்ச்சனை செய்தும் வழிபடுகின்றனர். ஆலய நடை திறப்பு நேரம் காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரை. இத்திருக்கோவில் சென்னையிலிருந்து சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிதம்பரத்தில் இருந்து காரைக்கால் வழியாக நாகப்பட்டினம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருக்கடவூர் தரங்கம்பாடிக்கு இடையே நெடுஞ்சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில்
அனந்த மங்களத்தில் அமைந்துள்ளது.